ஆன்மீகத்தை அறுவை உணவுல ஒரு ஒரு உணவா எடுத்துக்கோங்க, மற்ற வேலைகள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆன்மீகத்துல ஞானம் வந்துருச்சு அப்படின்றத விட்டுட்டு வர தேவையில்ல. ஆன்மீகத்துல ஞானம் வந்தோடனே உங்களுக்கு யாரும் முக்தியும் தரப்போறது கிடையாது. பட்டினத்தாருக்கே ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பல வருஷம் கரும்பு தூக்கிட்டு சுத்திட்டு தான் மோட்சத்தை கொடுத்தாரு. அவரோட சீடர் பத்திரகிரியாருக்கு உடனே மோட்சம், ஆனா இவருக்கு லேட்டா தானே கிடைச்சது. அதனால முக்தியை பத்தி யோசிக்காதீங்க, அதெல்லாம் எண்ட்ல கிடைக்க வேண்டியது. உங்க வேலை இப்ப இந்த வாழ்க்கையை ஞானத்தோட ஜாலியா வாழணும், நல்ல செல்வத்தோட, அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம. கோடி ரூபா அவங்க பாக்கெட்ல இருக்கிறது தப்பு இல்லை, ஆனா அந்த கோடி ரூபா இல்லாமலையும் நான் இருக்கணும், அந்த பக்குவத்துல இருக்கணும். அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறது தான் பக்குவம். குருவே சரணம், வணக்கம் வணக்கம். உங்க ஃபுட் ஹேபிட்ஸ் பத்தி சொல்லுங்க. சிம்பிள், பசிச்சு சாப்பிடுவேன், தாகம் எடுத்தாதான் தண்ணி குடிப்பேன், அவ்வளவுதான். காலையில சாயந்தரம் ரெண்டு வேலை தான் சாப்பிட்றேன், மூணு வேலை சாப்பிட்றதில்ல. அதுக்காக என்னை மாதிரி எல்லாம் இருக்கணும்ன்றல என்னைய பத்தி கேக்குறீங்க சொல்றேன். திடீர்னு நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் பசிக்க அப்பயும் சாப்பிடுவேன் சொல்ல முடியாது, அப்படிலாம் எப்பயாவது தான் இருக்கும். ஸோ பசித்து புசி இதுதான் கான்செப்ட். அரை வயிறுக்கு தான் சாப்பிடுவேன், ஃபுல் வயிறுக்கு சாப்பிட மாட்டேன். மெயினாக வந்து நவதானியங்கள், தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு, கீரை வகைகள் அதிகமாக எடுத்துப்பேன். இந்த காய்கள் இப்போ மூலிகை டெய்லி காலையில் நெய்யில் கலந்து சாப்பிட்டுருவேன். அது போக டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை. எண்ணெய் செக்கிலாட்டின நல்ல எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது. அதிகமாக வந்து ஏசி போடுறது இல்லை, ஏசி யூஸ் பண்ணுறது இல்லை. நைட்டு தூங்கும் போது ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு தான் படுப்பேன், அப்போ தான் வந்து காஸ்மிக் எனர்ஜி உள்ளே வரும். மெயினாக ஸ்படிக மாலை ஒன்று போட்டிருக்கேன். எதுக்கு ஸ்படிக மாலை போட்டிருக்கேன் அப்படின்னா, பொதுவாகவே யோக சாதனைக்கு எந்த பொருள் மேலே அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, உண்மையாகவே எதுவும் போடணும்னு தோணலை. ஸ்படிகம் எதுக்கு போடுறதுன்னா, குவாலிட்டியான ஸ்படிகம்லாம் இருக்குது. நான் ஃப்யூச்சரில் ஸ்படிகத்தை பற்றி இப்போ நம்ம காசியில் ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், அவங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஸ்படிகம் விருப்பப்படுறவங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். மெயினா ஸ்படிகம் உங்க இப்போதைக்கு உங்க ஏரியால நல்ல குவாலிட்டியில கிடைச்சதுன்னா வாங்கி போட்டுக்கோங்க. எதுக்காகனா, குறிப்பா யோக பயிற்சி பண்றவங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய பாடி ஹீட்டு தாறுமாறா இருக்கும். ஸ்படிகம்ன்றதுனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, தண்ணி பல வருட காலமாக ஐஸா மாறிச்சுன்னா அதை வெட்டி தான் எடுப்பாங்க. வெட்டி எடுக்கும் போது அதை கிறிஸ்டல்ஸா மாத்தி ரவுண்ட் ஷேப்ல மாத்தி அதை வேற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. வேற மாதிரி பண்ணுவாங்கன்னா தண்ணி தான், அது பியூர் தண்ணி. அது உங்க பாடியிலேயே இருக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய ஹீட்டு சமன்பாடுல இருக்கும், அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் தான். அதுக்காக ஸ்படிகம் மாலை மட்டும் போட்டுக்கோங்க. சித்தா வினோத்து கால் பண்ணுங்க. மொட்டை மொண்டையிலே முடி வளர வச்சிருக்கிறாரு, வழுக்க மொண்டையில முடி வளர வச்சிருக்கிறாரு. கிரே ஹேருக்கு கண்டிப்பா மருந்து கொடுப்பாருப்பா. ஐ லவ் மை சன் வெரி மச், ஹவு டு கம் அவுட் ஆஃப் தட் அட்டாச்மெண்ட். ரொம்ப சிம்பிள். அவங்க உங்க பையனே இல்லைன்னு பாருங்க, உங்க பையன்னு பாக்குறதுனாலதான் வலிக்குது. யாருக்கோ ஒரு நல்ல கர்ம வினையை கழிக்கிறக்கா பிறந்திருக்கான்னு பாருங்க, அது ஒரு தேர்ட் பர்சனாவே பார்க்க ஆரம்பிப்பீங்க. அன்பு இருக்கலாம், அட்டாச்மெண்ட் இல்லாமல் லவ் பண்ணுங்க. ஈஷா யோகா சத்குரு பத்தி சொல்லுங்க ப்ரோ. அவரோட புகழை, அவரோட புகழ் தான் உனக்கு நல்லாவே தெரியும் போலையப்பா, என்கிட்ட ஏன் கேக்குற? ஒரு யாரு சிம்பிளா ஒண்ணு சொல்லிடுறேன், நல்ல பவர் இல்லாம, நல்ல புரிதல் இல்லாம யாரும் உயர்ந்த நிலைக்கு போக மாட்டாங்க, போக முடியாது. அது இறைவனோட அருள் இல்லாம போக முடியாது. விமர்சனங்களை தவிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம், நமக்கு தேவையா தேவையில்லையா, அன்னப்பறவை போல இருங்க. தண்ணியும் பாலையும் ஊத்துனா தண்ணியை பிரிச்சுட்டு பாலை மட்டும் குடிக்கிற மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை மற்றவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கோங்க. கெட்டவங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும், நல்லவங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும். நல்லவன் ஃபுல்லா கெட்டவனாகவும் இருக்கிறது இல்லை, கெட்டவன் ஃபுல்லா நல்லவனாகவும் இருக்கிறது இல்லை. என்னமோ என்னென்னமோ தத்துவம் இருக்கு. சரி ஓகே, சந்தோஷம். சரி ஓகே, எனக்கு தவம் பண்ற டைம் ஆச்சு, மணி ப்ராப்பரா 11. மீண்டும் வாய்ப்பு இருக்கிறப்ப உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். மறக்காம தவம் பண்ணுங்க. 12 மணி to 1 மணிக்கு வந்தீங்கன்னா செம்ம பவரு, கண்டிப்பாக சொல்கிறேன். மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உணர்வீங்க. தவமே தெரியாதவங்க எப்படி தவம் பண்றேன்னா, ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சுக்கங்க, மேலே உட்காந்துங்க, முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இதுக்கு பேர் சின்முதிரை. சின்முதிரை பிடிச்சிட்டு இப்படி வச்சுக்கிட்டு கண்ணை முடியுங்க. கண்ணை மூடிட்டு உங்க மூச்சு போயிட்டு வர மூச்சை மட்டும் கவனிங்க, வேற எதுவுமே பண்ண வேணாம். நீங்க மூச்சை ஏத்தக்கூடாது, இறக்கூடாது. அதுவா இப்போ போயிட்டு வருது இல்லை மூச்சு, அதுவா போயிட்டு வர மூச்சு நீங்க ஒரு தேர்ட் பர்சனா இருந்து கவனிங்க. சந்தோஷம், நன்றி நன்றி. வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல்.